ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்பவுமே தீபாவளிக்கு எங்காவது பசங்கள்லாம் சேர்ந்து வெளியில் போவோம். இப்போ எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆனால அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பிளான் போடுறோம்னு சொல்லிட்டு போட்ட ஒரு சொதப்பல் பிளானை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மதியம் லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். கரூர் ரோடு பாசூர் பிரிவில் இருக்க ருசி வாத்து கடைக்கு தான் போயிருந்தோம். எங்கள் மாமா அடிக்கடி வருவார் போல, அதனால ஓனர் எங்கள் மாமா கிட்ட ரொம்ப நாள் பழகின மாதிரி பேசிட்டு அவரே தான். நீங்கள் அப்படியே ஓரமாக போய் பேசிட்டு இருங்க, நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு இலைய குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. காலையிலேயே ஆர்டர் சொல்லியும் வாத்துன்னு ரெடி ஆகல, நாட்டுக்கோழி தான் ரெடியாக இருக்குனாங்க. அவர் என்ன நினைச்சாரு தெரியல, ஒரு டக்குன்னு வாத்தே ரெடி ஆயிருச்சு, வந்து எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. நம்ம எப்பவுமே குரூப்பா போகும்போது யாரு ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வேலை செய்யறங்கிற ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு வருவான் பாரு, என் தெய்வமே என் தெய்வம் இருக்கு என் தெய்வம். அது ஒரு ரெண்டு வாத்து வந்துருக்குங்களா? ரெண்டு வாத்தா? அது ஒண்ணு இது ஒண்ணு. எல்லாம் கூட அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன், நீங்க போய் புரட்டா. ரெண்டு தலை தான் வந்திருக்கு, அதான் கேட்டோம். வாத்துக்கறி எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தரதுக்கு இங்க ஒரு டீமே இருக்கு. அந்த கந்தி படத்துல வர மாதிரி நடுவுல வேற நாட்டுக்கோழி கொண்டாந்து கொடுத்துட்டானுங்க. அதை சாப்பிட்டு ஒவ்வொருத்த பேசுறதும் எல்லாம் ஷவர்ல குளிக்கிறவன் பவர் இருக்காது. பட்ட பாடு இருக்கு. அது மட்டும் நம்மால முடியாது சார். சார் உங்களால முடியுமா? முடியாது சார். பைத்தியா கையில் எடுத்துட்டு போறாட கையில் எடுத்துட்டு போயிட்டு யார கடைசியா தலைக்கு 600 ரூபாய் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் காரணமலை ஆத்துல பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாம் அடுத்த வீடியோல பாக்கலாம்.